ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனாவும் பென்சிலும் ஒற்றுமையாக தாங்க இருந்தது. ஆனால் பாருங்கள், சில குழந்தைங்க பேனா நிறையா வாங்கினாங்க, ஒரு சில குழந்தைங்க பென்சில் தான் நிறையா வாங்குறாங்க. இதனால் பேனாக்கும் பென்சிலுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டே வந்துடுச்சுங்க. ரெண்டுக்கும் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா, பென்சிலும் சரி பேனாவும் சரி நிறைய கலர்ஸில், ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸில் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பென்சில் ஷேடிங்க்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பேனா நல்லா டார்க்காக அவுட்லைன் போடுறதுக்கு ஏற்றது பேனா தான். அதே மாதிரி பென்சில் நிறைய பிராண்டில் கிடைக்கும். பேனா மட்டும் என்ன, பேனாக்கும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது ரெண்டில் யார் சிறந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யாருன்னா ஒயிட் பேப்பர் தான். அதுக்கிட்ட போய் இந்த க்வெஸ்சன் கேட்கலான்னு போகிறாங்க. பென்சில் எழுத எழுத தேஞ்சு போனாலும் அழகான எழுத்துக்களை உருவாக்க ஏற்றது. தன்னை அழுத்து கொண்டாலும் ஆற்றல் மிக்க எழுத்துக்களையும் வரைபடங்களையும் உருவாக்கி விட்டு விடைபெறுகிறது பென்சில். அது மட்டும் இல்லைங்க, பென்சிலோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் வச்சுருப்பாங்க, ஒரு இரேசர் வச்சுருப்பாங்க. ஏதாவது தப்பு நம்ம செஞ்சாலும் உடனே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், அதை அழிச்சிடலாம், திருத்திடலாம். பேனா கத்தி முனையை விட கூர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழமாகவும் அழகாகவும் அழுத்தமாகவும் எழுதக்கூடியது பேனா. பேனா எழுத எழுத தேய்வதில்லை, ஆனால் ஒரு தரம் எழுதிவிட்டால் தவறு பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆகிவிடும். பென்சில் மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அழிக்க முடியாது. நம்ம செஞ்ச அந்த தவறை, அந்த தப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே நமக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டக்கூடியது பேனா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டப்பூர்வமான ஆவணங்களில், லீகல் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி செக் புக்கில் நம்மளுடைய காசோலையில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பென்சிலில் செய்ய மாட்டோங்க, பேனாவில் தாங்க செய்யணும். அப்போ தாங்க அது பெர்மனெண்ட் ரெக்கார்டு. பென்சிலில் எழுதுனா என்ன பண்ணுவாங்க, அழித்து வேறு ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அதனால பேனாக்கு இங்கே ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாத்தையும் யோசித்து அந்த பேப்பர் தீர்ப்பை சொன்னது. எழுத்துப்பூர்வமான படைப்புகளுக்கு ஏற்றது பேனா தான் அப்படின்னு தீர்ப்பை சொன்னது. அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பேனா நம்ம செஞ்ச தவறை மறுபரிசீலனை செய்ய உதவியாக இருக்குது. தவறு ஏன் நடந்தது அப்படின்னு யோசிக்க அவகாசம் வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது பேனா. பென்சில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு தவறு நடந்ததுன்னா உடனே அந்த தவறை மறைக்கிறதுக்கு நம்ம அழிச்சிடறோம். அது ஏன் என்ன நடந்தது அப்படின்னு இல்லை, அடுத்தது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர அந்த அவகாசம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பேனாவை யூஸ் பண்ணும்போது என்ன தப்பு செஞ்சுருக்கோம், கவனக்குறைவால் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம், அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு யோசிக்க நமக்கு டைம் இருக்கும். ஈஸியாக பென்சில் மாதிரி செஞ்ச மிஸ்டேக்கு உடனே அழிச்சிட முடியாது. முக்கியமான பாயிண்ட்டு, பேனாவில் எழுதும் போது தவறு வந்துடக்கூடாது அப்படின்னு நிதானமாக யோசித்து எழுதுவோம். அந்த சென்டென்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எழுதுவோம். நம்ம பென்னா பென்சிலா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுலேயே நம்ம ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத நம்ம காமிக்கிறோங்க. எழுதுறதுக்கு நம்ம பென்சில் சூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம எழுதும் போது ஏதாவது தப்பு வந்தாலும் வரலாம், அப்புறம் ஏன் அதுக்கு கஷ்டப்படணும், இருக்கவே இருக்குது பென்சில் எழுதுனா ரப்பர் வச்சு அழிச்சிட்டு மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு நம்ம ஷுவராக இல்லாத போது, நம்ம மேலே நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத போது, தவறு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயந்துட்டே நம்ம எழுதும் போது தான் நம்ம பென்சிலை சூஸ் பண்ணுவோம். என்னுடைய ஐடியாஸ் நல்லா கான்க்ரீட் ஐடியாஸ், நான் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் ரொம்ப கரெக்டானது, நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறது நல்ல கான்ஃபிடென்ட்டாக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், தைரியமாக எழுத போகிறேன், தப்பு வராது அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்டோடு இருக்கும்போது தான் பென்னை சூஸ் பண்ணி தைரியமாக எழுதுவோம். ஏன்னா எரர்ஸ் மிஸ்டேக் வராதுன்னு அவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக சிந்தித்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். அதுக்கு தூண்டுதலில் இருக்கக்கூடியது பேனா தான். என்னை பொறுத்த வரைக்கும் பேனா தவறுகளை மறைக்க பார்க்காதீங்க, திரும்பவும் தவறுகள் நிகழாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதை போல் இருக்குது. பென்சில் வாழ்க்கையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அந்த தவறுகளை சரி செய்யவும் கடவுள் வாய்ப்புகளை தருகிறார், திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுடன் பேச வேண்டும் என்று ஆவலுடன் விடைபெறுகிறேன். என்னை ஊக்குவிக்க உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.